Hello friends, assalamu alaikum. Welcome to Mummyma's menu. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது ஒரு கீ மைசூர் பாக்கு எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு அடிக்கனமான வாணல அடுப்புல வச்சிட்டு 3 கப் sugar எடுத்துக்க போறேன். இந்த கப்ல தான் நான் மெஷர்மென்ட் எடுத்துக்கங்க. நீங்க எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே கப்லயே நீங்க 3 கப் அளவு எடுத்துக்கங்க. அதாவது 200 ml டம்ளர்ல நீங்க எடுத்தீங்கனாலும் மெஷர்மென்ட் Okay, அதுல 3 கப் நீங்க சுகர் எடுத்தீங்கன்னா அதுலயே 1 கப் கள்ளமாவு எடுத்துக்கணும் அதுலயே 3 கப் நெய் இல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து கீ மைசூர் பாக்கு தான் நீங்க ஆயிலையும் நீங்க இது பண்ணலாம் இப்போ நான் 3 கப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அதுல வந்து அந்த சுகர் மறையற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் நிறைய தண்ணி ஊத்திரவேணாம் ஜீனி வந்து முழுகிரணும் தண்ணியில அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கனா போதும் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் அடுப்பு பத்த வச்சிட்டேன் நல்லா கொதி வந்து சுகர் கரையட்டும் இது வந்து நமக்கு ஒரு கம்பிப்பத அளவுக்கு பாகு வரணும்ங்க அதுதான் அதோட அந்த பாகுடைய பக்குவம் இப்போ நம்ம எந்த கப்ல நம்ம சுகர் எடுத்தோமோ அதே கப்லயே நான் வந்து 3 கப் நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெய்யும் கொஞ்சம் ஆயிலுமே நான் கலந்துக்கிட்டேங்க இதே கப்ல தான் நம்ம சுகர் எடுத்தோம் இதே கப்லயே நெய்யும் ஆயிலும் கலந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா ஜீரா வந்து கொதிச்சு நல்லா சுகர் எல்லாம் கரைஞ்சு வந்துகிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து நான் 1 கப் நம்ம எந்த கப்பில் சுகர் எடுத்தோமோ 3 கப் அதே கப்பில் வந்து 1 கப் கள்ளமாவு எடுத்துக்கிறோம் இந்த கள்ளமாவு வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் மிக்சியில் நல்லா கள்ளப்பருப்பு அடித்து நான் ரெடி பண்ணேன் நீங்களும் அது மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க வெளியில் கள்ளமாவு வாங்கினா அது நல்லா இருக்க மாட்டேங்குது கசப்பு தன்மையாக இருக்குது இப்போ வந்து சுகர் வந்து 1 கம்பிப்பத அளவு வந்துருச்சுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ நீங்கள் கள்ளமாவை எடுத்து வச்சுருக்க கள்ளமாவை உள்ளரை சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கிளறுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டி படாமல் இருக்கும் கரண்டியில் கிளறினா கூட கட்டிப்படும் இந்த விஸ்கில் கிளறினீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடப்பட்டு நல்லா ஈவனாக நமக்கு கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க இப்போ இந்த கள்ளமாவெல்லாம் நல்லா இதுக்குள்ளே ஜீரா குளார நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் கிளற கிளற அந்த நெய்யை ஃபுல்லாக இழுத்துறோம் இழுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கு வந்து அந்த மாவெல்லாம் வெந்து நல்லா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு நம்ம கிண்டும் போது அந்த வானலில் சுற்றி சுற்றி அந்த மாவும் நம்ம கிண்டுற சேஃப்லேயே வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நமக்கு பக்குவம் கரெக்டாக வரும்போது அப்படியே நல்லா பொங்கி பப்புள்ஸ் பப்புள்ஸாக வரும் அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் அப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரேயை வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் கீ அல்லது ஆயில் தடவி ரெடியாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை கிண்டிட்டு இருக்கும்போது விட்டுட்டு போய் நம்ம ட்ரே ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது வந்து நல்லா வராது அதனால் நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பாருங்கள் இந்த பதம் வந்துருச்சு அப்படியே நுர கூட்டின மாதிரி ஒரு பப்புள்ஸ் பப்புள்ஸாக வருங்க அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் வந்து இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டிங்கனாக்கா நல்லா செட் ஆயிரும் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக ரொம்ப அழுத்திடாமல் லைட்டாக லேசாக நீங்கள் அதை சேவ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மின்னுது பின்னதாக இருக்கும் இல்லையா நீங்கள் சமப்படுத்தி விடுறதுக்காண்டி ஒரு ஸ்பூனை நீங்கள் வச்சு அதை வந்து நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க சூப்பரான கீ மைசூர் பாக்கு நம்மளாலையும் வீட்டிலையே செய்ய முடியுங்க இதை வந்து காசு கொடுத்து நம்ம வெளியில் வாங்க வேணாம் நம்ம வீட்டிலையே நமக்கு தேவைக்கேற்ப நம்ம கம்மியாகவே செஞ்சுக்கலாம் சூப்பரான மைசூர் பாக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்